நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் தினமும் காலை 7 மணிக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு நான் உங்க ஸ்வாதி தாராமுரளி. விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியின் 3 பகுதிகள் ஒன்று. முதல் பகுதி வள்ளுவன் வாக்கு, 2வது பகுதி இந்தியாவின் சிற்பி டாக்டர் அம்பேத்கர், 3வது பகுதி ஈவேராகிய நான். முதல் பகுதி வள்ளுவன் வாக்கில் திருக்குறளை பத்தி பார்க்க போறோம். திருக்குறளில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுலேயும் வந்து பிரம்மி பூட்டக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. திருக்குறளில் 2 முறை பயன்படுத்தப்பட்ட ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். அது மட்டும் இல்லை, திருக்குறளில் 2 மரங்கள் தான் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பனை, மூங்கில். வள்ளுவன் வாக்கு பகுதியில் திருக்குறள், அதன் கருத்துக்கள், பொருள், பாடல்கள், இது உங்களுக்காக. வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் வள்ளுவன் வாக்கு பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று ஒரு குறளை பார்த்தோம், அதனுடைய விளக்கத்தையும் பார்த்தோம். இன்று அடுத்த குறளாக வருவது, இணைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும். இணைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும். இதற்குரிய எளிய விளக்கம், எப்பகையில் இருந்தும் தப்பிக்கலாம், தீமை செய்வதால் வரும் பகை தொடர்ந்து வந்து ஒருவரை அழிக்கும். இதற்குரிய கவிதை, எப்பகை வந்தாலும் தப்பித்து வாழலாம், அற்பமான தீவினையை செய்வதால் அப்பகையோ புற்றரவம் போல தொடர்ந்து வந்து துன்பத்தை கக்கி அழித்துவிடும் கான். இதற்குரிய ஆங்கில விளக்கம், ஒன் கேன் அவாய்ட் டைரக்ட் என்மிட்டி பட் ஈ கெனாட் எஸ்கேப் ஃப்ரம் தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஹிஸ் ஈவில் டீட்ஸ், இட் வில் ஹாண்ட் ஹிம் ஃபார் எவர் என்று சொல்லலாம். தணிகாசலம் அந்த பகுதியில் அனைவருக்கும் தெரிந்தவராக இருந்தார். அவர் ஒரு தனிப்பட்ட சீட்டு ஒன்று நடத்தினார். மாதம் 100 ரூபாய் கட்டினால் 13வது மாதம் ₹1,500 தரப்படும் என்றார். அவரது நேர்மையான அணுகுமுறையைக் கண்டு கணிசமான அளவில் மக்கள் சேர்ந்தனர். அவர் அந்த தொகையை வட்டிக்கு விட்டு 4 ஆண்டுகளாக சரியாக நடத்தி வந்தார். 5வது ஆண்டில் தொகை சரியாக வசூலாகவில்லை, அவரால் கொடுக்க முடியவில்லை. ஒரு நாள் இரவோடு இரவாக தலைமறைவாகிவிட்டார். பூட்டிய வீட்டை பார்த்ததும் மக்களுக்கு சந்தேகம் வந்தது. ஒரு வாரமாகியும் ஆளை காணவில்லை என்றதும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அவர்களும் தொலைக்காட்சியில் விளம்பரம் கொடுத்தனர். மத்திய பிரதேசத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்ததும் அங்கு சென்றனர். மத்திய பிரதேசத்தில் கண்டுபிடித்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டார். மக்கள் சூழ்ந்து கொண்டு சரமாரியாக கேள்விகள் கேட்டனர். தலைகுனிந்து நின்றிருந்தார். காவல்துறை வண்டியிலே செல்லும் பொழுது அந்த தெருவின் திருப்பத்தில் தினம் ஒரு குறள் பலகையில் எழுதியிருந்த குறளையும் பொருளையும் படித்தார். அது இதுதான், இணைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும். இதற்குரிய பொருள் என்னவென்றால், எப்பகையில் இருந்தும் தப்பிக்கலாம், தீமை செய்வதால் வரும் பகை தொடர்ந்து வந்து ஒருவரை அழிக்கும். படித்ததும் கண்ணீர் வந்தது, நெஞ்சம் கனத்தது. இதே ஊரில் தலை நிமிர்ந்து வாழ்ந்தவர் தீமை செய்ததால் அனைவருமே பகையாகி போனது கண்டு துடித்தார். நாம் எங்கு சென்றாலும் நாம் சென்ற வினை நம்மை தொடர்ந்து வந்து நம்மை தாக்கும் என்பதற்கு இந்த குறள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இன்று இந்த குறளுடன் நிறைவு செய்து நாளை அடுத்த குறளுடன் உங்களை சந்திக்க வருகின்றேன். நன்றி. மதுரை பாபாராஜ்.